நாளை தை மாதம் பிறக்கவிருக்கிறது. இதில் என்ன செய்யலாம், என்ன மாதிரியான நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் என்பதை ஆராய்வு செய்திருக்கிறோம். இதில் இந்த தை மாதம் முதல் நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தன்னுடைய தட்சிணாயனத்தை முடித்து உத்தராயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தை மாதம் 1ஆம் தேதி வருகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையே கூட இந்த ஒரு வருடத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஒரு பகுதி முழுக்க பனிகாலமாகவும் மழைகாலமாகவும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையும், அதோடு மட்டுமில்லை பழைய காலங்களில் விவசாயம் மட்டும்தான் செய்வோம், அப்படி விவசாய தொழில்களில் கடுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையையும் பெற்றிருக்கக்கூடியதாக இந்த தட்சிணாயனம் அமர்ந்திருக்கும். அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி முடிய வரக்கூடிய இந்த காலகட்டமானது கடுமையான உழைப்பிற்காகவும், அதோடு மட்டுமில்லை முழுமையாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் மழை பனி இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் இந்த தை மாதம் பிறப்பது உத்தராயணத்தினுடைய ஆரம்பம், குதூகலத்தினுடைய ஆரம்பம். வசந்த காலமாகவும் கோடை காலமாகவும் எப்போ வேணாலும் வெளியே போகலாம், மழை வராது, ஒரு பிரச்சனையும் இருக்காது, பனி இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாகவும் அமைந்திருக்கிறது. அப்போ சூரியனுடைய வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் இந்த தை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் கடினமான உழைப்பும் மேற்கொண்டு நல்ல முன்னேற்றத்தை அடையணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இன்று நம்மளையெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்திலிருந்து தெய்வமாக மாறி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு வீட்டுச்சாமின்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் துணிகளை எடுத்து வைத்து ஒரு நல்ல வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு நன்றாக வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தேவதைகளையும் ஊர் தேவதைகளையும் வழிபாடு செய்து அவற்றினுடைய பாதுகாப்பினுள்ளும் அவற்றினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் வாழ்வியல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த தேவதை வழிபாடுகளையும் நல்ல மாற்றங்களையும் இந்த தை திருநாளில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அழகாக வகுத்திருக்கிறாங்க. அப்போது இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான அந்த நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி எந்த சங்கடமும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் நல்ல முடிவுகளை சிந்தித்து பதட்டமில்லாமல் முடிவுகளை எடுத்து நல்ல மாற்றத்தை பெறவேணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாளை நம் முன்னோர்கள் இவ்வாறு நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாளை அனைவருமே பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு வழிபாட்டு முறைகளை செய்து நம் குழந்தைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த தகவல்களையும் விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும் எடுத்துரைத்து நம்ம முன்னோர்களுடைய அந்த வானவியல் சார்ந்த விஞ்ஞான ரீதியான சாங்கியங்களுக்கு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்துவோம். நாம் என்றுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் பெருவாழ்வு வாழ நிச்சயமாக இது உதவி புரியும். அனைவருமே இந்த உங்களுடைய குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாடுகளை செய்து மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன்.